மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்தில் நடைபெறவுள்ள பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியில் ஆதீன கர்த்தரை பள்ளிகள் தூக்கி செல்வதற்கு தடை விதித்ததை திரும்ப பெற வலியுறுத்தி வலுக்கும் போராட்டம். அகில இந்திய முக்குளத்தோர் பாசறையினர் கழுத்தில் தூக்கு கயிறை மாற்றிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம். தடை உத்தரவை திரும்ப பெறவில்லை என்றால் உயிர் துறக்க தயாராக உள்ளதாகவும் எச்சரிக்கை. பரபரப்பு. மயிலாடுதுறையில் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதீன திருமடத்தில் நடைபெறவுள்ள ஆதீன குரு முதல்வரின் குரு பூஜை தினத்தன்று பட்டண பிரவேசம் என்ற நிகழ்ச்சியில் ஆதீன கர்த்தரை பள்ளக்கில் அமர்த்தி மனிதர்கள் தூக்கி செல்வது மனித உரிமையை மீறிய செயல் என்று திராவிடர் கழகம் உள்ளிட்ட சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்திட உள்ளதாகவும், அவ்வாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றால் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் அறிக்கை அளித்ததின் பேரில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 23 சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதாலும் பட்டண பிரவேச நிகழ்வில் ஆதீன கர்த்தரை பள்ளக்கில் அமர வைத்து மனிதர்கள் தூக்கி செல்ல தடை விதித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி உத்தரவிட்டார். இந்த உத்தரவிற்கு மதுரை ஆதீனம், சூரியனார் கோவில் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீன கர்த்தர்கள் மற்றும் ஆன்மீக பேரவைகள் கண்டனம் தெரிவித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர். அப்பகுதி கிராமத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். இந்நிலையில் மயிலாடுதுறை தருமபுர ஆதீன நுழைவு வாயில் முன்பு அகில இந்திய முக்குளத்தூர் பாசறையினர் தூக்கு கயிற்றை தலையில் மாட்டிக்கொண்டு நூதன முறையில் தடை உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட இளைஞரணி செயலாளர் கில்லி பிரகாஷ் நகர செயலாளர் முத்து முரளி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தூக்கு கயிற்றை கழுத்தில் மாற்றி 500 நடைபெறும் பல்லக்கு தூக்கும் நிகழ்ச்சிக்கு தடை விதித்ததை திரும்பப் பெற வலியுறுத்தியும், திரும்பப் பெறவில்லை என்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வோம் என்பதை வலியுறுத்தி கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டிக்கொண்டு நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.